ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான சுவையான தட்டைப்பயிறு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் இன்னைக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து பண்ணுறேன் நீங்கள் வந்து கடலை எண்ணெய் சேர்த்துக்கூட பண்ணலாம் அதுவும் வந்து நல்லாயிருக்கும் என்ன நல்லா சூடானதும் அதில் ஒரு பிரியாணியால் ஒரு சின்ன துண்டு பட்டை அது கூடவே கொஞ்சமாக கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி அடுத்து கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன் இது எல்லாமே நல்லா பொறிஞ்சி வாசனை வரட்டும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் பொடியாக நறுக்கின வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம் இதை வந்து நீளமாக நறுக்கி சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு நல்லா வந்து நம்ம வதக்கிடலாம் வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பாதம் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிடுங்க இப்போ இது கூடவே ஒரு பச்சை மிளகாவை நீளமாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் இதையும் வந்து நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாம் இப்போது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இப்போது நல்லா வந்து நம்ம வதக்கியாச்சு இந்த டைமில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு தக்காளியை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நம்ம இது கூட சேர்த்துடலாம் நம்ம இந்த கிரேவிக்கு வந்து தக்காளி அரைச்சி போது கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து நம்ம வதக்கிடலாம் நம்ம அரைச்சி சேர்க்கறதுனால வதங்கிறதுக்கு வந்து லேட் ஆகும் அதனால் வந்து நல்லா வந்து நம்ம வதக்கிடணும் எப்போ வந்து நம்ம அரைச்சி சேர்த்தாலும் இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கினதுக்கப்புறம் தான் நம்ம மசாலாலாம் சேர்க்கணும் இப்போது நல்லா வதக்கினத்துக்கு அப்புறம் அதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் அது கூடவே ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் அடுத்து ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் அது கூடவே ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் இப்போது இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடவோ குறைச்சோ மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போது இது கூடவே கடைசியாக ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போது இது எல்லாத்தையும் வந்து நல்லா நம்ம கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச தட்டைப்பயிறை வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து முதல் நாள் நைட்டே ஊற வச்சிட்டு அதை வந்து குக்கரில் மூணு விசில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை இப்போ நம்ம சேர்த்துடலாம் இது வந்து காராமணின்னு கூட சொல்லுவாங்க இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து சுட சுட சப்பாத்தி பூரி கூட எல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இப்போ இந்த மசாலா கூட சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம் இது கூடவே வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலையும் மல்லித்தழையும் சேர்த்துருக்கேன் இதை வந்து சில பேர் இந்த மாதிரி தட்டைப்பயிறு மசாலா மாதிரி ரெடி பண்ணி சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடுவாங்க அதுவும் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன் ஆனால் நான் வந்து இன்றைக்கி கிரேவி மாதிரி பண்ணுறேன் இப்போது மசாலா கூட சேர்த்துட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் அப்புறம் இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு கிரேவிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க நம்ம இதில் இதுக்கு வந்து தேங்காவும் அரைச்சி சேர்க்க போகிறோம் அதனால் நீங்கள் தண்ணி வந்து பார்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பாருங்கள் ஒரு கப்பு துருவின தேங்காய் கூட கொஞ்சமாக சோம்பு வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நல்லா வந்து ஒரு கொதி வந்ததும் இதில் நம்ம அரைச்ச விழுத வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் விழுது சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க நம்ம தேங்காய் சேர்த்து பண்ணும்போது கிரேவி வந்து நமக்கு இருக்கும் அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்பவும் நல்லாயிருக்கும் இப்போது தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து ஒரு கொதி வரணும் அப்போ தான் வந்து நம்ம சேர்த்துருக்க மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிச்சிட்ருக்கு இந்த டைமில் நம்ம கடைசியாக கரம் மசாலா கொஞ்சமாக வந்து நம்ம சேர்த்துடலாம் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து நிறுத்திடுங்க கரம் மசாலா சேர்த்துட்டு வந்து நம்ம வந்து ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை நம்ம வந்து கடைசியாக சேர்க்கும் போது அதோடய ஃப்ளேவர்லாம் இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துட்டு அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான சுவையான தட்டைப்பயிர் கிரேவி ரொம்ப ரொம்ப அருமையாக வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இது சில பேர் வந்து ரைஸ் கூடவும் வச்சு சாப்பிடுவாங்க அப்படி இல்லைன்னா தோசை இட்லி சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடுங்க அட்டகசமாக இருக்கும் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ